तमिल ट्रावल्स चैनल मीண்டும் வரவேற்கிறோம் வாழ்க்கை அருமையாக இருக்க 365 வழிகள் அந்த சீரிஸ்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா சின்ன சின்ன ஆசைகள் ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன சின்ன ஆசைகள் சொல்லும்போது ஸ்மால் விஷஸ் அதாவது நீங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரோட்ல நீங்க நடந்து போயிட்டே இருக்கீங்க தற்செயலா வந்து ஏதோ ஒரு தள்ளுவண்டி கடையில ஏதோ ஒரு கடையில பாக்குறீங்க அது உங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு ஒரு டிஷ் விக்கறாங்க மேபி ஒரு சாட் ஐட்டம் விக்கறாங்கன்னு வெச்சீங்களா ஒரு மசால் பூரி ஏதோ உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் அங்க விக்கறாங்க சோ அது வந்து உங்களுக்கு சாப்பிடணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு இது ஒரு சின்ன ஆசை தான் சாப்பிடணும்னு ஒரு ஆசை இருக்கு அதை யோசிக்கிறீங்க அதை யோசிச்சிட்டே இருக்கும்போது ரொம்பலாம் யோசிக்காம டக்குன்னு உங்களுக்கு சாப்பிடணும்னு ஆசை இருக்கு அவங்க விக்கறாங்க அது இப்ப ஹெல்தியா இல்ல அன்ஹெல்தியா அந்த டிபேட்டுக்குலாம் நம்ம இப்ப போவே இல்ல தற்செயலா உங்களுக்கு அந்த டைம் நீங்க அங்க கிராஸ் பண்ணி போயும்போது எதேச்சையா வந்து ஒரு கடையில உங்களுக்கு ஃபேவரட்டான ஐட்டம் விக்கறாங்க இது எப்பவுமே நடக்க போறது இல்ல அன்னைக்கு உங்களுக்கு ஏதோ வந்து உங்களுக்கு ஒரு மூட்ல அதை சாப்பிடணும் ஆசை வந்துச்சு சோ அப்படின்றப்போ ரொம்பலாம் யோசிக்க வேணாம் இது வந்து ஒரு சிம்பிளான விஷயம் ஒரு நாள் தானே உங்களுக்கு ஆசைப்பட்டீங்க அதை போய் அதை சாப்பிட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா ஒரு ஹாப்பினஸ் இன்ஸ்டன்ட் ஹாப்பினஸ் நீங்க சாப்பிடணும்னு நினைச்சது சாப்பிட்டீங்க சோ அப்படின்றப்போ ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன வேலை அதுக்கு அப்புறம் போனீங்கனாலும் அது இரெஸ்பெக்டிவ் ஆஃப் பெரிய வர்க் இல்ல ஆபீஸ் வர்க் पर्सनल வர்க் அதெல்லாம் இல்ல பட் அது சக்சஸ்ஃபுல்லா இருக்கான்றது அப்புறம் அது விஷயம் பட் ஆனா அந்த சாப்பிட்டு முடிச்சீங்கல ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு என்தூசியாசம் வரும் ஒரு பாசிட்டிவ் ஆட்டிட்யூட் அங்க ஏற்கனவே கிரியேட் ஆயிடுச்சு சோ ஃபார் எக்ஸாம்பிள் அத நீங்க சாப்பிடாம போயிருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும் அப்படினா அதை யோசிச்சிட்டே இருந்திருப்பீங்க ஐயோ அத சாப்பிட்டுக்கலாமோ ஐயோ நாளைக்கு இந்த பக்கம் நம்ம இந்த சைடு நம்ம வருவோமா அப்ப அந்த கடை திறந்திருக்குமா அப்ப அந்த ஐட்டம் இருக்குமா அப்படின்னு அவ்வளோ நிறைய தாட்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ சாப்பிட்ற விஷயம் அந்த சின்ன சின்ன விஷயம் தான் அது சின்ன ஆசை தான் சாப்பிட்டு இருந்தோம்னா அங்கேயே வந்து அந்த டாஸ்க் முடிஞ்சிருக்கும் ஒரு ஹாப்பினஸ் வந்திருக்கும் சாப்பிடாம போயிருந்தா இல்ல வேண்டான்னு அது ஒரு டிபேட் பண்ணிட்டு போகும்போது இவ்வளோ கொஸ்டின்ஸும் அந்த தாட்ஸ் எல்லாம் வரும்போது உங்களோட ஒர்க்கை வந்து இம்பாக்ட் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு இது ஒரு ஜஸ்ட் சின்ன எக்ஸாம்பிள் தான் ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கலாம் சின்ன சின்ன விஷயங்கள் அதாவது அதுக்கு வந்து இன்ஸ்டன்டா ஒன்று பண்ண போறோம் அது பண்ணணும் அது வந்து பாசிட்டிவ் விஷயங்கள் தான் சொல்றேன் நான் ஹெல்த்தி அன்ஹெல்த்தி அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் உங்களுக்கு ஏதாவது சடனா வந்து இது நான் சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன் அது அங்க விக்குது அப்படின்றப்ப அதை வாங்கி சாப்பிட்றதுல தப்பே இல்லை எனக்கோ ஒரு நாள் நான் சொல்றேன் இதுவே இந்த டெய்லி அதே மாதிரியே போயிட்டு நான் சொன்ன மாதிரி டெய்லி அவர் சொன்னாருன்றத வாங்கி சாப்பிட்டுருந்தா வேற பிரச்சனை வரப்போகுது அதை நான் சொல்லலை இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அப்பப்ப தோணும் போது நீங்க இன்ஸ்டன்டா செய்யும் போது இன்ஸ்டன்ட் ஹாப்பினஸ் அது இட் லாஸ்ட் ஃபார் சம் டைம் அண்ட் இட்ஸ் கோனா பி எ பூஸ்ட் அது ஒரு பூஸ்டா தான் இருக்க போகுது உங்களோட வாழ்க்கையில அன்னைக்கான பூஸ்டா இருக்கும் ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன் ஸோ கண்டிப்பா இந்த விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ மீண்டும் அடுத்த வீடியோல திரும்பவும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்